தவறு செய்து விடுவோம் என்று பயப்படாமல் இருங்கள். தவறு செய்து விட்டோம் என்று கலங்காதிருங்கள். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஞானம் ஒருவர் உங்கள் அருகில் இருக்கிறார். Faith is the highest level of wisdom. Inheritance is the highest level of wisdom. Jesus is the only wisdom. அவர் தான் ஞானம். எனக்காக எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் சொல்கிறீங்கள நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அந்த மாதிரி உங்களுடைய அறிவு அவர் தைரியமாக போங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களால் எது நேரிடுதோ அதை அழகாக செய்யுங்க. நான் இந்த செய்தி முழுவதிலும் நீங்கள் தவறு செய்யுங்கள் என்று சொல்லவே இல்லை. தவறு செய்து விடுவோம் என்று பயப்படாமல் இருங்கள். தவறு செய்து விட்டோம் என்று கலங்காதிருங்கள். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஞானம் ஒருவர் உங்கள் அருகில் நிற்கிறார். அவர் பார்த்துக்குவார். நீங்கள் என்ன செய்யுங்க, தைரியமாக போங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. ஐன்ஸ்டீன் கூட வந்த ஒரு டிரைவர் ஒருத்தர், ஐன்ஸ்டீன் கூடயே ஹெல்ப் பண்ணி ஐன்ஸ்டீன் அறிவில் பாதி அறிவு அவருக்கு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. அவர் வேலை பார்க்கும்போதெல்லாம் சில நேரம் ஐன்ஸ்டீன் மறந்துடுவாப்பிலாம், இங்கே இந்த இது அந்த இதை எங்கே இதுக்கு என்ன இதை போடணும் அப்படின்ன உடனே டக்குன்னு இது தான் அப்படின்னு சொல்லுவாராம். ஏ பரவாயில்லையப்பா, நல்ல பிக்கப்பாய் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அவருக்கு நல்ல அறிவு வந்துருச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஊரில் போய் ஐன்ஸ்டீன் உரையாற்ற போகிறார். சயின்டிஸ்டோட ஒரு கான்ஃபரன்ஸ் அது. அப்போ இவன்கிட்ட வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொன்னோன்னா ஐன்ஸ்டீன் சொன்னாராம், நீ நல்லா பதில் சொல்கிற, இந்த கான்ஃபரன்ஸில் நீயே வந்து இதை பற்றி நீ உரையாற்றுறியா அப்படின்னு கேட்டாரான். ஆ பண்ணலாமியா, உங்கள் கூட இருக்கிறேன், இது கூட இல்லாமலா அப்படின்ட்டான். சரி அப்போ நீ வா, நான் வந்து டிரைவர் மாதிரி வந்துடுறேன், நீ வந்து ஐன்ஸ்டீன் மாதிரி வந்துடு அப்படின்னா சரின்னு. ஐன்ஸ்டீன் வந்து வண்டி ஓட்டுறாரு, டிரைவர் வந்து என்ன செய்கிறாரு, உட்காந்துருக்கிறாரு. கும்முன்னு ஐன்ஸ்டீன் என்ன செஞ்சுக்கிட்டாரு, ஓட்டிகிட்டு வராரு. வந்தோடனே எல்லோரும் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு டிரைவர் அவர் ஐன்ஸ்டீன் நினச்சிட்டு வாங்க உள்ளே வாங்கணுன்னு பின்னாடி ஐன்ஸ்டீன் போகிறாரு அமைதியாக. அவரை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சிட்டான் டிரைவரை. இவர் கீழே காட்டார். உடனே உட்காந்துருக்கும்போது உரையாற்றாராம். 15 நிமிஷம் சூப்பராக பேசிட்டார். பேசி முடித்தோடனே நவ் திஸ் இஸ் கொஸ்டின் டைம். இப்போது உங்கள் கேள்விகளை நீங்கள் ஐன்ஸ்டீனிடம் கேட்கலாம் டைம். இதை சொல்லவே இல்லை இடம்பா டவுல்ட்டேன். உடனே முதல் ஒரு சயின்டிஸ்ட் எந்திரிச்சு கேட்டணும், இது வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்கிறது இப்படி நடக்குது அப்படின்னு. உடனே இவன் படித்தீங்க வந்துருச்சு உடனே வந்து இது வந்து இப்படி இப்படின்னு சொன்னோன்னா சரியாக சொல்லிட்டான். பயங்கரமான கிளாப்பிங். அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், அதையும் சொல்லிட்டாரு. மூணாவது கேள்வி கேட்டோன்னே திணறிட்டான். பதில் அவனுக்கு தெரியல, அப்படியே நிற்கிறானா. என்னங்க சார் சொல்லுவேன் சார், ரொம்ப ஈஸியான கேள்வி, இதுக்கு என் டிரைவரே பதில் சொல்லுவார். ஐன்ஸ்டீன் கூட இருக்கும்போது தான் பயப்படணுமா? அப்படித்தான் ஆண்டவர் கூட இருக்கும்போது. ஒரே வரியில் சொல்லணும்னா போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். வாட் இஸ் டுடேஸ் மெசேஜ்? ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவன் யார் பக்கம் இருக்கிறான்? தைரியமா போங்க. கர்த்தருக்கு ஆசீர்வாதம்.